எல்லோருக்கும் வணக்கம். இது பிரீமியர் வழங்கும் அறுசுவை நேரம். சுத்த சைவம், கூடுதல் சுவை. உங்களுக்காக முதல்ல தினப்படி சமையலில் ஒரு குருமா செஞ்சு காமிக்க போகிறேன். குருமானம் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ருசியாக இருக்கும். கொண்டக்கடலை சிறிய உருளைக்கிழங்கு குருமா, இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். வேக வைத்த வெள்ளை கொண்டைக்கடலை 1/2 கப், வேக வைத்து தோல் எடுத்த சிறிய உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, 2 பெரிய வெங்காயம் அரிந்தது, எண்ணெய் வதக்க தேவையான அளவு, அரைப்பதற்கு தேங்காய் துருவல் 1/2 கப், வரமிளகாய் 6 அல்லது 7, கசகசா 1.5 டீஸ்பூன், பட்டை 1 சிறு துண்டு, கிராம்பு 2 அல்லது 3, ஏலக்காய் 2, பூண்டு 6 பற்கள், தக்காளி 2, உப்பு தகுந்த அளவு. இந்த குருமா பண்ணுறதுக்கு வந்து இப்போ நான் சொல்லியிருக்கிறபடி எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க. கொண்டைக்கடலையை வந்து 1/2 அழகு, தட் இஸ் 1/2 கப் அளவு எடுத்துகிட்டு ராத்திரியை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தனியாக ப்ரெஷர் குக்கரில் வந்து 5 லிருந்து 7 விசில் வச்சு அந்த மேல் தோல் உடையும்படியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிறிய உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா சிறிய உருளைக்கிழங்கு அதை வந்து வேக வச்சுட்டு, அதாவது 1 விசில் 2 விசில்லையே வெந்துடும், தோல் எடுத்து வச்சுக்கோங்க சிறிய உருளைக்கிழங்கு. இதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, கசகசா, பட்டை, லவங்கம், தட் இஸ் கிராம்பு, ஏலக்காய், இதோட சகுப்பு மிளகாய். முதல்ல இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடி மாதிரி பண்ணிவிட்டு, ஏன்னா கசகசா சேர்க்குறப்போ முதலே உப்பு சேர்த்திங்கன்னா அது வந்து அரைப்படாது. ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா அரைப்படாது. இது கொஞ்சம் பொடி மாதிரி பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காயும் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இல்லை அரைச்சி விழுதுங்க வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக வேணால் கட் பண்ணிக்கலாம், இல்லை நீளமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கரம் மசாலா சாமான்களை வந்து நான் அரைக்க தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து வேணானா கரம் மசாலா தூள் போட்டும் அரைச்சிக்கலாம். பொதுவாக வந்து கசகசாவை வந்து அரைக்கிறப்போ நம்ம வந்து ஒரு மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைக்கிறது. இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சூடான தண்ணியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு வந்து கடைசியாக சேர்த்து அரைங்க. மற்றதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். அதை அரைச்ச விழுது வந்து கொஞ்சம் தக்காளி நல்லா பெருசாக 2 தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் விழுது உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஒரே ஒரு வெங்காயம் வைங்க அரைக்கிறதுக்கு. பூண்டு அவங்கவுங்க விருப்பம், பெருசாக இருந்ததுன்னா 6-5 குறைச்சிக்கலாம், இல்லைன்னா வந்து சின்னதாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் 2 அதிகமாக்கிக்கலாம். இப்போ இது உப்பை மட்டும் எப்போவுமே அரைக்கிறப்ப கடைசியாக சேருங்க, இல்லைன்னா இதுலேயும் தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது வெங்காயம் வதங்கிச்சு, இதோட அரைச்சி விழுது சேர்த்துக்கிறேன். இங்கே விருப்பப்பட்டால் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கலாம் அரைக்கிற விழுதில். இது வந்து பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் இதை வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச கொண்டைக்கடலை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருந்ததுனாக்க 2 கட் பண்ணி போடுங்க. அப்படியும் இல்லை நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கு வேணும்னாக்க அதை வந்து வேக வச்சுட்டு கொஞ்சம் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கணும். இது வதங்கிறதுல தான் அதனுடைய கிரேவினுடைய ருசியே இருக்குங்க. எப்போதுமே வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து பச்சையாக சேர்க்குறப்ப அது கொஞ்சம் நேரம் வதங்கணும். இந்த எண்ணெயில் அது வதங்கினா தான் அந்த பச்சை வாடை போகும். அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து வேக வச்சதை சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே ப்ரீமியர் வழங்கும் மருத்துவ நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ப்ரீமியர் வழங்கும் அறுசுவை நேரம், சுத்த சைவம், கூடுதல் சுவை. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு வருது பாருங்க. நான் சேர்த்ததே கொஞ்சமே தான், 2 லிருந்து 3 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்ச விழுது கொஞ்சம் நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருச்சு.
பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சைட் டிஷ்ஷஸ்னாக்க நிறைய எண்ணெய் போட்டால் தான் ருசியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க, நான் எப்போ பண்ணாலும் சரி ரொம்ப குறைவாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுறது வழக்கம். அதனால் ருசி எந்த விதமாகவும் குறையிறது கிடையாது. அது ஹோட்டலில் இருக்கிற மாதிரி மேலே வந்து எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு சமைக்கணும்னு நிறைய பேர் நினச்சி சமைக்கிறாங்க, அந்த மாதிரி கூடவே கூடாதுங்க. அவங்களுக்கு வந்து வேலை சீக்கிரம் முடியுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் குறைவான எண்ணெயிலேயே நல்லா சமைக்கலாம். இதை வேக வச்ச கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு சன்னா ரெண்டு சேர்த்துட்டேன். கொஞ்சம் நேரம் இது வேகணும். இப்போ நான் உப்பு கூட வந்து இதுலேயே சேர்த்துட்டேன் அரைச்ச விதத்தில். நீங்கள் வந்து கடைசியாக கூட உப்பு சேர்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம அயோடைஸ்டு உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். அயோடைஸ்டு உப்பை வந்து நம்ம பொரியல் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து கடைசியாக தூறோம். அப்போ வந்து நமக்கு அந்த அயோடின் சத்து கிடைக்கும். ஆனால் மற்ற குழம்புல அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாலேயே சேர்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சேர்க்குறப்ப என்ன ஆகும்னா அந்த அயோடின் சத்து எவாப்ரேட் ஆகி போயிடும். அந்த எவாப்ரேட் ஆகி போடுறப்போ நம்மளுக்கு வந்து அந்த சத்து கிடைக்காது. அதனால் எது எதில் வந்து நம்ம கடைசியாக சேர்க்க முடியுமோ இறக்கிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி சேர்த்தா நல்லது. ஆனால் இந்த மாதிரி சைட் டிஷ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் என்ன சேர்க்குறோமோ அதில் கொஞ்சம் உப்பு இழுக்கணும், உப்பு காரம் எல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் நேரம் அது வேக வச்சால் தான் அது பிடிக்குது. அதனால் அப்படி நம்ம சேர்க்க வேண்டி வருது. ஆனால் ஒரு நாளையே நம்ம யூஸ் பண்ணுற உப்பில் வந்து எது எதில் வந்து கடைசியாக சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அயோடின் சத்து நம்மளுக்கு முழுவதும் கிடைக்கும். இந்த கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இது பூரி, சப்பாத்தி, ரொட்டி எதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஈவன் புலாவ் அந்த மாதிரி கூட சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம். இதில் வெள்ளை கொண்டைக்கடலை தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அதுக்கு பதிலாக வந்து ப்ரௌன் நிற கொண்டைக்கடலை உபயோகப்படுத்தலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக மஷ்ரூம் யூஸ் பண்ணலாம். உங்கள் விருப்பம் ஏதாவது மாற்றி சேர்க்குறதுன்னு மாற்றி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து ஓரளவுக்கு கெட்டிப்பட்டுடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து வெங்காயம், லெமன் அந்த மாதிரிலாம் பரிமாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த கிரேவிக்கு. இது குருமா டைப்பில் தான், ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கோம், கசகசா சேர்த்துருக்கோம். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா தக்காளியும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால ஒரு வித்தியாசமான சுவை இருக்கும். பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணால் நீங்கள் பரிமாறலாம். இது இப்போ தரையாக தயாராகிடுச்சு. விருப்பப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே தூவலாம். கொண்டை கடலை உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருவீங்க எனக்கு கட்டாயம் தெரியும். இப்போது ப்ரீமியர் வழங்கும் அரசியல் நேரத்தில் அடுத்த செக்மெண்ட் ஆரோக்கிய சமையல். பொதுவாக ஆரோக்கிய சமையலில் நிறைய வரவேற்பு, நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து எங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது மேடம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு. தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்குறப்ப கூட நிறைய கேட்கலாம், எதுக்கு என்ன உணவு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆரோக்கிய சமையலில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்காமல் போகாது. ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். முழு கோதுமை மாவு 1 கப், ஸ்வீட் கார்ன் 1/2 கப் அளவு, உப்பு 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக, நெய் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் சுடுவதற்கு தேவையான அளவு. இப்போ இதுக்கு வந்து மாவு பிசையிறது. எப்போதுமே வந்து சப்பாத்தி மாவுனாக்க முழு கோதுமை மாவு வாங்குங்க. இல்லைன்னா வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்குங்க இல்லையா, இப்போ வந்து அந்த மாதிரி கிடைக்குது இல்லையா, மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்ச மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே அரைக்கிறதா இருந்தாக்க கோதுமை மாவோட கொஞ்சம் சோயாபீன்ஸ் வறுத்தது, கொஞ்சம் கடலைப்பருப்பு அதை சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரதச்சத்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் வந்து வளர குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தேவையான அளவு இருந்தால் தான் அவங்களுடைய மூளையினுடைய, அதாவது செல்களினுடைய வளர்ச்சி மட்டும் கிடையாதுங்க, இந்த மசில் ஸ்ட்ரென்த்துலேருந்து போன் ஸ்ட்ரென்த்துலேருந்து பிரெயின் ஃபங்க்ஷனிங்க்கும் பலவிதமான ஃபங்க்ஷன் உடம்பில் நடைபெறுவதற்கும் சரியான அளவு புரதச்சத்து பெறணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தினம் பண்ணுற ரெசிபியை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக சத்துக்களே ஒரே இதில் பெற முடியும். இதில் வந்து நான் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் கார்ன் பிடிக்காதவங்களே இல்லை அந்த அளவுக்கு வந்து, இப்போ அமெரிக்கன் மக்காச்சோளம் வந்து நிறைய பேர் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. அதை
வாங்கி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டாக்க எப்போ வேணால் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாங்கிற அளவு இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ எடுத்தது வந்து ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன். நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்னாக இருக்கிறப்ப அதை வந்து கிரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அது வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க நார் சத்து நம்மளுக்கு சேரும். இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எல்லா அமினோ ஆசிட் காம்பினேஷனும் சிறந்த அளவு இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது. அதனால் வந்து இந்த ஸ்வீட் கார்னை வந்து நம்ம இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ கோதுமை மாவு வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், நெய் கொஞ்சம். இந்த ஸ்வீட் கார்னை வந்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கால் கப் அளவு அந்த கார்ன் கெர்னல் சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு. அரைக்கிறப்ப வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. விருப்பப்பட்ட தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். பாலில் கிடைக்கிற புரதமும் சேர்த்து கிடைக்கும். மாவு பசையிற பதம் தான் வந்து சப்பாத்திக்கு வந்து சாஃப்ட்னஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சு சாஃப்டாக மாவு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். பூரி மாவு பிசையறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கடைசியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சி வச்சாச்சிங்க. இப்போ நம்ம எப்பவும் சப்பாத்தி பண்ணுற மாதிரி வந்து இதை ரோல் பண்ணிக்கலாம். இதிலே நிறைய வேரியேஷன் சொல்கிறேன் நான் பண்ணிகிட்டு இருக்கிறப்பயே. இப்போ இதில் வந்து நான் வந்து அந்த நார்ச்சத்து கிடைக்கணுங்கிறதுக்காக அதை அப்படியே சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்து கொத்தமல்லி சேர்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, நீங்கள் ரோல் பண்ணிங்களே என்ன மேடம் சொல்லிவிட்டு. இது வந்து சிலிக்கா ஷீட்டுங்க, பேக்கிங்காக யூஸ் பண்ணுறது. இது இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொட்டி தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுலையே நீங்கள் வேணால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் காரம் வேணால் காரம் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் வந்து சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி ருசியாக குடிக்கும். அந்த மாதிரியும் செய்யலாம். இது வந்து கார்ன் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இரெகுலர் ஷேப்பாக வருது, ரவுண்டாக வரலன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஃபைபர் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் வரும். இப்போ கல் சூடாகிடுச்சு, சப்பாத்தி இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கீழ்பாகம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸ்வீட் கார்னோட இந்த ஒரு இனிப்பு சுவையோடு இந்த சப்பாத்தி டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி ரெடி. சப்பாத்தி வந்து எப்போவுமே ஹை ஃப்ளேமில் சுடணும். ரொம்ப குறைச்ச தண்ணியில் சுட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். ஹை ஃப்ளேமில் வந்து ஷார்ட் பீரியடுக்கு வந்து சுட்டெடுக்கணும். இதே கொஞ்சம் அந்த மேலே வந்து இது மாதிரி பபுள் மாதிரி வரப்போ திருப்பி போடணும். அப்போ வந்து கீழ்பாகம் வந்து செவந்திருக்கும். மாவு பிசைஞ்சது பதமாக பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நீங்கள் நெய்யோ பட்டரோ கூட தடவி கொடுக்கலாம்.
அதாவது ஒரு இது பண்ணுறப்போ அதில் சத்துக்களை எப்படி அதிகப்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதில் வந்து புரதச்சத்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து கோதுமை மாவுலேயே புரதம் நிறைஞ்சிருக்கு, அதே நேரம் வந்து இரும்பு சத்தும் இருக்குது, பலவிதமான தாது உப்புகளும் இருக்குது. அதோடு நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் சத்துக்கள் அதிகமாகும். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக பால் தெளித்து பிசையலாம். ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. கிரேவியோட பரிமாறத்துக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணுவீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ப்ரீமியர் வழங்கும் அரிசுவை நேரத்தில் இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக். ப்ரீமியர் வழங்கும் அரிசுவை நேரம். சுத்த செய்வம் கூடுதல் சுவை. கொண்டை கடலை உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். வெள்ளை கொண்டை கடலையை முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு நல்ல மெத்துன்னு இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. சிறிய உருளைக்கிழங்கையும் வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட சிவப்பு மிளகாய் இதை சேர்த்து மிக்சியில் முதல்ல பவுடர் பண்ணிவிடுங்க. அதோடு வந்து தேங்காய் துருவல், உரித்த பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த விழுதை வந்து நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வாணலியில் அதை போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் கிளறுங்க. அதில் வந்து தகுந்த அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. வேக வச்சுருக்கிற கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. பூரி இல்லைன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி இது எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஒரு அழகு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துகிட்டு கால் கப் அளவு ஸ்வீட் கார்ன் வேணும். அந்த ஸ்வீட் கார்னை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கோதுமை மாவில் தகுந்த அளவு உப்பு, கொஞ்சமாக அரை டீஸ்பூன் நெய் விட்டு இந்த அரைச்ச விழுதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சதை வந்து உருண்டையாக உருட்டிட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சூடான தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துட்டாக்க ஸ்வீட் கார்ன் சப்பாத்தி ரெடி. இப்போது அடுத்த செக்மெண்ட்டான சமையல் சந்தேகங்கள். இன்றைக்கி சமையல் சந்தேகங்களில் நிறைய பேர் எழுதிக்கிற கேள்வியிலேருந்து ஒரு கேள்வியை தேர்ந்தெடுத்திருக்கேன். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமதி கௌரி அப்படிங்கிறவங்க சேலத்துலேருந்து எழுதியிருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, மேடம் எங்கள் வீட்டில் வந்து பன்னீர், சீஸ் எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம் எல்லாருமே, அது வந்து உடல் எடை கூடுமா? இது ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? சிறிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோமா, பெரியவங்களும் விரும்பி எப்படி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது மிக மிக நல்ல கேள்வி கௌரி. இதுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் சம்மந்தமாக நம்ம படித்ததை சொல்லணும் அப்படின்னாக்க, பாலில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே பன்னீரில் இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க. அதில் வந்து புரதச்சத்து ஓரளவுக்கு குறைஞ்சிடும். ஏன்னா அதில் வேவ் வாட்டர் செப்பரேட் ஆகிறப்ப அந்த புரதச்சத்து ஓரளவுக்கு குறைஞ்சிடும். கொழுப்பு சத்து அப்படியே இருக்கும். அதே வந்து பன்னீருக்கும் சீஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பாலை திரிச்சிட்டு அதை பன்னீர் பண்ணி அதை வந்து, அதாவது நம்ம வந்து ஒரு க்யூப் மாதிரியோ இந்த மாதிரி வந்து நம்ம திரித்து ஒரு துணியில் கட்டிட்டு ஒரு மேலே ஒரு வெயிட்டை வச்சுட்டு நம்ம பண்ணுறோம். அதை வந்து பிளாக் மாதிரி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறோம். அந்த வேவ் வாட்டரில் வந்து நிறைய சத்து இருக்கும். அந்த வேவ் வாட்டரை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுனாக்கா, சப்பாத்தி மாவில் அந்த மாதிரிலாம் போட்டு பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும், அந்த வேவ் வாட்டரில் இருக்கிற சத்துக்களும் நம்மளுக்கு சேரும். சீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது இதில் வந்து வயதானவர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வந்து உடல் எடை கூடத்தான் செய்யும், வளரும் குழந்தைங்களுக்கு பரவாயில்ல. ஆனால் நம்ம வந்து ஒரு வயதுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் குறைவான அளவு தான் சாப்பிடணும். ஏன்னா அதோட சேர்த்து கொழுப்பு எல்லாமே சேர்த்து தான் நம்ம செய்கிறோம். அதனால் ஓரளவுக்கு குறைச்சி தான் சாப்பிடணும். சீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரண சக்தியை வந்து
தள்ளி போட, அதாவது ஜீரணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஏன்னா சீஸ் வந்து பனீரும் சீஸும் பார்த்திங்கன்னா வந்து பனீரை வந்து பதப்படுத்துறது தான் வந்து சீஸு. பல விதமான சீஸ் இருக்குது மல வேற்று நாடுகளில். நம்ம நாட்டில் வந்து ஒரு சில வகையான சீஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த சீஸ் வந்து அதை பதப்படுத்தப்படும் போது கொஞ்சம் சுலபமாக ஜீரணமாகும் நிலைக்கு வந்தாலும் அதில் வந்து கொழுப்பு சத்தும் அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு வயதில் சிறிய வயதில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் ரொம்ப வயதானவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சேரணும்னு நினச்சிட்டு சீஸ் க்யூப்பை வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மிக மிக தவறான பழக்கம். அந்த வயசில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜீரணம் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு இது இருக்கோ அது வந்து அவங்களுக்கு பசியை குறைச்சிடும். அந்த சீஸ் க்யூப்பை சாப்பிட்டாங்கன்னா அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து பசியை எடுக்காது. அந்த அளவுக்கு அதில் கொழுப்பு சத்தும் புரதச்சத்தும் இருக்குது. அது இருந்தாலும் அவங்க வந்து மற்ற உணவு வந்து சாப்பிட மாட்டாங்க, அதுவே வயிறு நிறைஞ்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் கொடுக்கறது நல்லது. இல்லைனா வந்து நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் வந்து சீஸை மட்டும் அதிகம் கொடுக்க வேண்டாம். ப்ரீமியர் வழங்கும் அரிசுவை நேரத்தில் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் இல்லைங்களா? உங்கள் சந்தேகங்களை வந்து நீங்கள் எழுதி அனுப்பலாங்க. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அரிசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டியன் 3173, சென்னை 632. இமெயில் மூலமாக தெரியப்படுத்த வேண்டிய முகவரி asvinaram@jayanetwork.in. நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்புங்க. முடிந்த வரைக்கும் உங்கள் சந்தேகங்களை தீர்ப்பதற்கு, அதாவது நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு வாரமும் பார்க்கணும், உங்களுடைய சந்தேகமும் அதில் இடைபெறும். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.